வெளியூர் போக போறீங்களா, வீட்டை பூட்டிட்டு போக போறீங்களா, அப்ப இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். ஸோ இப்ப இருக்கக்கூடிய கோடை காலத்துல ட்ரிப் போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, அதாவது டூர் போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். ரொம்ப நாள், அதாவது 4-5 நாட்கள் வீட்டை பூட்டிட்டு நீங்க வெளியே போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்க, அதாவது வந்து மின் இணைப்பை துண்டிக்கவில்லை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டரின் முன்புறம் காணப்படும் வட்ட வடிவ சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா பேட்டரி ரொம்பவே பலவீனமாயிடுங்க. ஸோ வீக் ஆயிரும், பேட்டரி ரொம்ப வீக் ஆயிரும். சில பேர் வந்து ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாத்தையுமே வந்து இன்வெர்டரோட நம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்போம். இது விரும்பத்தக்க ஒரு விஷயம் அல்ல. அதிகமான லோடு என்றால் மின் சுற்று பாதிக்கப்படும். எனவே மின் விளக்குகள், மின் விசிறிகளுடன் மட்டுமே இன்வெர்டரை இணைச்சிடுங்க. ஸோ மின்வெர்டர் அந்த இன்வெர்டர் பேட்டரியில் தண்ணி வந்து எப்பமாச்சும் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டே இருங்க. அதுக்காக கிட்டத்தட்ட காலியாகும் நிலையில தான் நீங்கள் தண்ணி நிரப்பணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்து எவ்வளவு குறைஞ்சிருக்கதோ அந்த அளவுக்கு நீங்கள் நீரை நிரப்பிடுங்க. இங்கே அந்த நீர் என்பது குழாய் தண்ணீர் அல்ல, வடிகட்டிய நீர், அதாவது டிஸ்டில்டு வாட்டர். இது பெட்ரோல் பங்குகளிலும் கூட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாங்க. இந்த நீர் எப்போது பேங்க் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிச்சிட்டே பாருங்கள். அந்த தேதிக்கு சுமார் 1 மாதத்துக்கு பிறகு அது தன்னோட தனித்தன்மையை இழந்துவிட வாய்ப்பு இருக்குது. எனவே பல டிஸ்டில்டு வாட்டர் பாட்டில்களை வாங்கி வீட்டில் சேமிக்காதீங்க. ஸோ ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்களா, இல்லை 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்களா, மிச்சம் இருக்குதா, அது 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சா, அதை தூக்கி தூரத்துக்கு போட்டுட்டு புது டிஸ்டில்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு இன்வெர்டரில் தண்ணி நிறச்சிருங்க. ஒரு முக்கிய குறிப்புங்க, வடிகட்டிய நீர் தானே என்று நினைத்து இதை குடிச்சிடாதீங்க. இது வேறு வகையானது. இன்வெர்டரில் கொடுக்கப்பட்டிருக்கும் இணைப்புகள், அதாவது வந்துட்டு டெர்மினல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டைட்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத அவ்வப்போது நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இந்த இணைப்புகள் லூஸாக இருப்பதன் காரணமாக இன்வெர்டர் இயக்கத்தில் பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். சில பேர் வந்து கொடுத்து வைத்த சில பகுதிகளில் மாத கணக்கில் மின்வெட்டே இருக்காது. அப்படிப்பட்டவங்க 40 நாட்களுக்கு ஒரு முறை மின் இணைப்பை 5 நிமிடமாவது ஆஃப் பண்ணிட்டு இன்வெர்டரை ஓட விடுங்க. பேட்டரியில் தண்ணீர் குறையும் போது நீங்கள் அதில் தண்ணீர் விடுங்க. அப்படி விட்ட பிறகு இன்வெர்டரை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க. இல்லைன்னா பேட்டரியினோட அந்த திறன் வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பேட்டரியை வருஷத்துக்கு ஒரு முறை அதற்கான சேவை மையத்தில் கொடுத்து கந்தக அமிலத்தை, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் அது உள்ளே இருக்கும், அதை வந்து மாற்றிக்கோங்க. இல்லை என்றால் மின்வெட்டின் போது தொடக்கத்தில் 8 மணி நேரத்துக்கு உங்களோட அந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு சார்ஜ் கொடுத்த இன்வெர்டர் 7, 6, 5, 4 இந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருங்க. நம்மளோட பேட்டரியும் ரொம்ப வீக் ஆகிடும். நம்மளும் 2-3 தடவை சார்ஜ் போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேட்டரியை தூக்கி போட்டுட்டு புது பேட்டரி தான் வாங்க வரும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டரை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பல வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் வெளியூர் போக போகிறீங்களா, அப்போ நீங்கள் வீட்டில் இன்வெர்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நாம் சொல்ல வரக்கூடிய முக்கியமான கருத்துங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள விஷயங்களை நீங்கள் டெய்லி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.